இந்த பக்கம் திரும்பிடும். அர்த்த மச்சியந்திர ஆசனம். அர்த்த மச்சியந்திரர் என்ற முனிவர் இந்த ஆசனத்தை செய்ததனால் அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதிலும் வலது கால் முன்பாக நீட்டியிருக்கணும், இடது கால் மடக்கி பாதத்து கீழ் வைக்கலாம், இடது கால் பாதம் பக்கவாட்டில், வலது கால் மடக்கி வலது கால் பாதம் இடது முழங்காலுக்கு வெளியே குத்துக்கால் வைத்தவாறு இருக்கணும், வலது கை உள்ளங்கை வலது முழங்காலில் வைத்து தொடை இடுப்பில் கணையத்தை அழுத்துற அளவுக்கு முன்னோக்கி அழுத்தலாம், இடது கை முன்பாக நீட்டி அக்குள் முழங்காலில் வைக்கலாம், கை திருப்பி கணுக்கால் குத்துக்கால் வைத்த கணுக்காலில் இடது கை இருக்கணும், வலது கை முதுகுக்கு பின் எல் ஷேப்பில் மடக்கி முதுகுக்கு பின் இருக்கணும், வக்ராசனத்தில் முதுகுக்கு பின் கை வைத்து உள்ளங்கை தரையில், அர்த்த மச்சேந்திரர் ஆசனத்தில் முதுகுக்கு பின் எல் ஷேப்பில் மடக்கி இருக்கணும், வலதுபுறம் தலையை திருப்பி நாடியை வலது தோள்பட்டையில் வைத்து கண்களை மூடி இயல்பான மூச்சு. 1, 2, 3, 4, 5 மெதுமெதுவாக தலையை திருப்பவும் நேராக பார்க்கவும், கைகளை மெதுமெதுவாக எடுத்துக்கொள்ளலாம், கால்களை மெதுவாக எடுத்துக்கொண்டு மாற்று ஆசனமாக இடது கால் நீட்டி வைக்கலாம், வலது கால் மடக்கி இடது கால் தொடக்கில் வைத்து பாதம் பக்கவாட்டில் வைத்துக் கொள்ளவும், இடது கால் மடக்கி வலது முழங்காலுக்கு அருகே வெளியில் இருக்கணும் குத்துக்கால் வைத்தவாறு, இடது கை உள்ளங்கை இடது முழங்காலில் வைத்து முன்னோக்கி அழுத்தலாம், வலது கை அக்குள் இடது முழங்காலில் வைக்கணும், வலது கை உள்ளங்கை இடது முழங்காலில் வைக்கலாம், இடது கை எல் ஷேப்பில் மடக்கி முதுகுக்கு பின் கை இருக்கணும், இடதுபுறம் தலையை திருப்பி நாடியை இடது தோள்பட்டையில் வைத்து கண்களை மூடியவாறு 1, 2, 3, 4, 5 மெதுமெதுவாக தலையை நேராக திருப்பவும், நேரம் உங்களது பார்வை நேராக இருக்க வேண்டும், மெதுமெதுவாக கைகளை மெதுவாக எடுக்க வேண்டும். Yeah, you're going to go more.